ஹெல்த் டைம்ஸ் நவ் வியூவர்ஸுக்கு வணக்கம் நான் உங்கள் ஷியாம் நான் ஒரு ஆண்டர்பிரைனர் பியூட்டி வந்து என்னோட பேஷன் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா அழகும் உடல் நலமும் அழகு அப்படின்னா இன்றைக்கி நிறைய அழகு சாதனத்தை யூஸ் பண்ணாதான் அழகு கூடும் அப்படின்னு நினைக்கிறாங்க முற்றிலும் தவறு உடல் நலம் நல்லா இருந்தாலே அழகு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஸோ உடல் நலம் நல்லா இருக்கணும்னா என்ன செய்யணும் அதிகாலையில் எழுந்துரு அன்றைக்கே நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு யார் அதிகாலையில் எழுந்துக்கிறாங்க யாருமே எழுதுக்கிறது இல்லை தூங்குறதே நாலு மணிக்கு தான் தூங்குறாங்க ஸோ அதிகாலையில் எழுந்துக்கும் போது அந்த ஏர் ஃப்ரெஷ் ஏரை நம்ம பிரீத் பண்ணும்போது அவ்வளோ உடலுக்கு அவ்வளோ ஆரோக்கியம் காலையில் எழுந்து வாக்கிங் போகிறதெல்லாம் அதுக்காக தான் ஆகாயம் தொழு அப்படின்னாங்க என்ன சூரிய நமஸ்காரம் செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அது எதனாதுன்னா நம்ம இந்த சூரிய ஒளி நம்ம பாடியில் பட்டாலே நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கொரோனால எத்தனை பேர் கொரோனால வாக் பண்ணுங்க சூரியன் இதில் சொல்லியிருக்காங்க வெயில நல்லா வாக் பண்ணுங்க இன்னைக்கு எத்தனை பேர் காலையில இருந்து வெயில நடக்கிறாங்க எல்லாம் ஏசி ரூம் தான் நாலு மணி எட்டு மணிக்கு ஏசியை போட்டுட்டு தான் தூங்கிட்டு இருப்பாங்க அதிகாலைங்கிற பொழுத யாருமே பார்க்கவே இல்லை ஸோ இதெல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் சொன்னதை நம்ம வந்து கடைபிடிக்காம இருக்கிறதுனால தான் நம்ம உடல் ஆரோக்கியம் கெட்டு போகுது ஸோ உடல் ஆரோக்கியம் கெட்டு போனா என்ன ஆட்டோமேட்டிக்கா அழகு கெட்டு போயிடும் இது வந்து புரிஞ்சுக்கிறது கிடையாது ஈர் அழுந்த துலக்கு அப்படின்னாங்க அன்னைக்கு அந்த காலத்துல அப்படின்னா அந்த நம்ம இன்னைக்கு வந்து ப்ரெஷ்ஷ வச்சு பல் தேய்ச்சிட்டு இருக்கோம் அன்னைக்கு வந்து நல்ல விரல்ல ஈர் அழுந்த நல்லா தேய்ச்சி விடுங்க அப்போ உங்களுக்கு பிளட் சர்க்குலேட் ஆகும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம காலையில அந்த ஈர் அழுத்தம்னா வாய் ஃப்ரெஷ் ஆயிடும் நம்ம பல்லெல்லாம் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் வந்துடும் வேப்பங்குச்சிலாம் அன்னைக்கு பல் தலக்கணுங்க அது எதனாலன்னு தெரியுங்களா அவ்வளவும் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு பொதுவாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் லைஃப்ல நிறைய பேர் வந்து தூங்குறதே கிடையாது ஐடி ஃபீல்ட்ல இருக்கட்டும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷனு இந்த வார்த்தை எல்லாம் அந்த காலத்துல எல்லாம் கிடையாது தான் அந்த காலத்துல பாருங்க வெயிலில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க விவசாயிங்களாம் அவங்களுக்கு உடம்புக்கு ஒண்ணுமே வராது ஏன்னா ஃபுல்லா வெயிலில் ஒர்க் பண்றாங்க அவங்களுக்கு ஃபுல்லாக சன்ரைஸ் போயிட்டு அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக கிடைக்குது இன்னைக்கு இருக்கிற மக்கள் என்னன்னா நைட்டு ஃபுல்லா மூச்சு இருந்துட்டு காலையில எல்லாம் தூங்குறாங்க அப்போ எங்கே அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸு லைஃப் லைஃப்பெல்லாம் விட்டுட்டு நைட்டு நல்லா தூங்குங்க காலையில் நல்லா எழுந்துக்கோங்க இன்னும் சிலர்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபேஸ் நல்லா ஃபேர் ஆகணும் என்னோடய உடம்பு கலர் ஃபேர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது சரி நினைக்கிறதில் தப்பு இல்லை அது கரெக்டான ப்ராடக்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணணும் என்ன பண்ணுறாங்கன்னா கெமிக்கல் அதாவது ஸ்டெராய்டுங்கிற ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணிங்கன்னா நிறைய வந்து உங்களுக்கு ஃபேஸில் இருக்கிற ஸ்கின் டோன் ஒரு லெவல் ஃபேராக காட்டுங்கிறதுக்காக அதில் ஆட் பண்ணுவாங்க ஆட் பண்ணாததுனால அதை நம்ம பார்த்து வாங்கணும் அதை ஆட் பண்ணதுனால என்ன ஆகும்னா உங்கள் இன்னைக்கு நல்லா இருக்கும் இன்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் பட் ஃப்யூச்சரில் கேன்சர் வர அளவுக்கு உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுக்கும் ஸோ எது நம்மளுக்கு நல்லது அப்படின்னு தெரிஞ்சுட்டு எந்த ஒரு பொருளால்தான் நல்லதையே பார்த்து வாங்குங்க அண்ட் செகண்ட் நம்ம வீட்லேயே கிச்சன்லேயே நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டன்ட்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்களா தக்காளி இருக்குது தக்காளி வந்து ப்ளீச்சு நம்மளோட ஃபேஸ் கலரை இம்மிடியட்டாக டேர்ன் பண்ணுற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா தக்காளி தக்காளியோட கொஞ்சம் மாவோ இல்லை பாசி பருப்போ மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் போட்டு ஒரு ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு ஒரு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு எடுத்து பாருங்க முகம் அவ்வளோ பல பலன்னு இருக்கும் உடலுக்கு உள்ளுக்கு சாப்பிட்றதுக்கு மாதுளம்பழம் ஜூஸ் வித்தவுட் மில்க் சீடோட அரைச்சி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் எத்தனை எவ்வளோ டார்க் டோனாக இருக்கும் உங்க கூட ஓரளவு ஒரு டோன் இன்க்ரீஸ் ஆகி நல்லா கலர் கொடுக்கும் உடலுக்கு அவ்வளோ ஒரு நல்லது ஜூஸ் எல்லாம் ஜூஸுங்கிறத விட ஃப்ரெஷ் காய்கறியாக இருக்கட்டும் பழங்களாக இருக்கட்டும் அப்படியே உட்கொள்ளும் போது இன்னும் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் ஸோ நம்மளோட உடல் நலத்தை நல்லா வச்சுருந்தாலே அழகு தன்னால கூடும் ஸோ இன்னைக்கு அழகு அழகு அழகுன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய கெமிக்கல் சார்ந்த விஷயத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கிறோம் தவறு அழகுன்றது ஹெல்த்து நம்ம ஹெல்த்தை நல்லா வச்சிருந்தாலே அழகு தன்னால கூடும் அப்படிங்கறதுதான் இன்னைக்கு இவ்வளோ நேரம் நம்ம உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ இன்னும் ஃபர்தராக ஃப்யூச்சரில் நிறைய வீடியோஸ் இதே ஹெல்த் அண்ட் பியூட்டியை பற்றி தான் பேச போகிறோம் உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் ஃபுல்லாக பார்க்கணுன்னா ஹெல்த் டைம்ஸ் நாவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்